இப்போ நான் போக போகிறேன், இது நல்லது நடக்குமா, இல்லை நான் போயிட்டு இருந்த முக்கியமாக போகிறேன், அதுக்குன்னு நான் கேட்டுகிட்டு இருக்க முடியாது. இதுக்கு தான் எல்லா நேரத்துலையுமே நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகை வந்து உங்களுக்கு உதவி செய்யும். ரொம்ப சிம்பிள், அருகம்புல். அருகம்புல் உங்களுடைய எல்லா வகையான ஆற்றலையும் திருப்பி கொடுத்துரும். உங்களுக்கு நீங்கள் போகிற காரியம், இந்த முகடுன்னு சொல்லுவாங்க, வடக்கே சூளம் தெக்கே சூளம்லாம் சொல்லுவாங்க, இங்கே போனால் இன்றைக்கி நடக்காது, அந்த நேரத்தில் போனால் கூட உங்களுக்கு இந்த அருகம்புல் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை செஞ்சு கொடுக்கும். பஸ்ஸில் வைக்கலாம், காசு பெருகும், அதே கேஷ் பாக்ஸில் போட்டு வைக்கலாம், நல்லா காஞ்சிருச்சா எடுத்து போட்டுட்டு நீங்கள் புதுசாக செய்யுங்க. இந்த எடுத்து ஏற்கனவே வச்சுருக்கிற அருகம்புல்ல கா எங்கேயா நீர்நிலையில் போட்டுருங்க, இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பரிகாரம் மிகவும் முக்கியமானது. செல்லும் காரியம், நம்ம எந்த காரியத்துக்கு போகிறோமோ அது வெற்றி அடைஞ்சால் எவ்வளோ சந்தோஷம். எத்தனையோ விஷயங்கள் நம்ம வந்து இது நடந்துடணும், இது இப்படி போனால் வெற்றி அடைஞ்சிடணும்னு நினச்சிட்டு போவோம். பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து வெற்றி அடையும், சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா காரிய திருப்தி இல்லாமல் திரும்பிவாங்க. காரணம் காரிய சித்தி தடை. அப்போ காரிய சித்தி தடை பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் நேரத்துலையும் இருக்குமா? இருக்காது. எல்லாத்துக்குமே ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் வந்துட்டு இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு தடவை நல்லாயிருக்கும், போன வாட்டி வந்தபோது நல்லபடியாக இருந்துச்சு, இந்த வாட்டி ஏன் வித்தியாசமாக இருந்துச்சு, மனசு யோசிக்கும். சரி, இந்த வாட்டி போனால் நல்லாயிருக்குமா? பார்த்திங்கன்னா டோட்டலாக அதே நேரத்தில் போவீங்க, பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த நேரத்துலையும் ஒர்க் அவுட் ஆகாது. நீங்கள் யோசிச்சிருக்கே மாட்டீங்க, அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸாக இருக்கும். இதான் ஒரு மனிதனுடைய வளம்புறம் இளம்புறம் ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு டைனமிக் மாதிரி உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். எந்த நேரத்தில் ப்ளஸ் இருக்குது, எந்த நேரத்தில் மைனஸ் இருக்குன்னு உங்களால் சொல்ல முடியாது. ஸோ ஒரு மனிதனுக்கு சக்தியும் இருக்கும், சக்தி ஓட்டம் இல்லாமையும் இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு எந்தெந்த அது ஓரையை பொறுத்து இருக்குது. குரு ஓரை இதெல்லாம் நிறைய இருக்குது. அதுக்காக நம்ம கேலண்டரையோ நம்ம ஒரு ஸ்கேலையோ இல்லை வந்து கணிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. யார்கிட்டையும் கேட்டுட்டு இப்போ நான் போக போகிறேன், இது நல்லது நடக்குமா, இல்லை நான் போயிட்டு இருந்த முக்கியமாக போகிறேன், அதுக்குன்னு நான் கேட்டுகிட்டு இருக்க முடியாது. இதுக்கு தான் எல்லா நேரத்துலையுமே நீங்கள் போகிற காரியம் வெற்றி அடைகிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலிகையை வந்து உங்களுக்கு உதவி செய்யும். ரொம்ப சிம்பிள், அருகம்புல். அருகம்புல் வந்து சாதாரண விஷயம் கிடையாது, உலகத்திலேயே மெய்கண்ட பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த அருகம்புல்லை வச்சு தேவர்களும், அதாவது மேலே இருக்கக்கூடிய முக்கோடி தேவர்களும் பயனடைந்திருக்கிறார்கள், பயன் அடைய செய்திருக்கிறார்கள். பூமியில் முளைச்சிருக்கும் சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு ஓரத்தில், இந்த அருகம்புல்லுக்கு எவ்வளோ மகத்தான சத்து. எல்லா வகையான சக்திகளையும் மனிதனுக்கு கொடுத்த பூலோகத்தில் சாதாரணமாக விளைஞ்சு கிடக்குது நம்ம வீட்டு ஓரத்தில். அதுக்கு இவ்வளோ பெரிய சக்தியா? ஆமாம். நம்ம அந்த அருகம்புல்லை லைட்டாக ரெண்டு மூணு எடுத்துக்கணும். எடுக்கிற நேரம் ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரு உரையில் எடுக்கணும். குரு உரையில் நம்ம எடுக்கணும். ஒரு நாளைக்கு குரு உரை வரும், அது வந்து காலையில் வரலாம், மதியம் வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஃபஸ்ட்டு டைம் மட்டும்தான் அதுவும் உங்களுடைய அருகம்புல் உங்களுடைய ஆறாவுக்கு சேரணும். ஃபஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் குரு உரையில் எடுத்துக்கோங்க. ஏன்னா குரு ஆசீர்வாதத்தோடு நம்ம கிடைக்கிற மாதிரி. இன்றைக்கி எடுக்கிறீங்களா, வெள்ளிக்கிழமை எடுக்கிறீங்களா, புதன்கிழமை எடுக்கிறீங்களா, எந்த நேரத்தில் எடுத்தாலும் சரி, முதல் தடவை எடுக்கும் போது குரு உரை பார்த்துக்கோங்க கேலண்டரில். அந்த நேரத்தில் அந்த குரு உரையில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு மேலே மஞ்சள் தண்ணியை ஊற்றுங்க. அருகம்புல்ல கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கையில் எடுத்துகிட்டு போயிடுங்க. ஒரு வாட்டர் பாட்டிலில் ஊற்றிட்டு அதை எடுத்து அந்த அருகம்புல்ல நம்ம பர்ஸ்லேயும் நம்ம பாக்கெட்லேயும் வச்சுக்க பழக ஆரம்பிச்சுக்கணும். யாரெல்லாம் நம்ம வந்து பாக்கெட்டில் வைக்கிறாங்களோ அவங்களாம் காரிய சித்தி இருக்கும். சரி, பாக்கெட்டில் இருக்க லேடிஸில் என்ன பண்ணுறது, பர்ஸில் வச்சுக்கலாம், மணி பர்ஸில் வச்சுக்கலாம். அது வந்து பார்த்திங்கன்னா நீ மணி பர்ஸில் வைக்கிற மச்சினா வெத்தலையோடு அந்த அருகம்புல்ல சுருட்டி வச்சிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இல்லை அவங்க பாக்கெட்டில் மாரி வச்சிங்கன்னா ஒரு அருகம்புல் சும்மா சுள்ள சொல்லியிருக்காங்க, உள்ளே இருக்கிறதே தெரியவே தெரியாது. அருகம்புல் உங்களுடைய எல்லா வகையான ஆற்றலையும் திருப்பி கொடுத்துரும். உங்களுக்கு நீங்கள் போகிற காரியம், இந்த முகடுன்னு சொல்லுவாங்க, வடக்கே சூளம் தெக்கே சூளம்லாம் சொல்லுவாங்க, இங்கே போனால் இன்றைக்கி நடக்காது, அந்த நேரத்தில் போனால் கூட உங்களுக்கு இந்த அருகம்புல் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயத்தை செஞ்சு கொடுக்கும். நல்ல விஷயங்களுக்கு மட்டும், அரிதான விஷயங்களுக்கு. நீங்கள் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு போகிறீங்க இல்லையா, அதுக்கு மட்டும் பயன்படும். நீங்கள் கெட்ட விஷயத்தெலாம் போயிட்டு நான் தூக்கி வச்சுட்டு செய்யலனாக்கா அது வந்து மூலிகை வேலை செய்யாது. எல்லாமே இறைவனோட பொருளோடு, பகுப்பொருளோடு, சித்தர்களோடு, ஆசீர்வாதத்தோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பலித்தமாகும், பளபளப்பாகும், பளிங்கு போல் மின்னும். இதுதான் வந்து வாசகமாகும். அதனால தான் அருகம்புல்லுக்கு நான் இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால தான் அருகம்புல் விநாயகருக்கு சாத்துவாங்க, அருகம்புல் மேன்மைப்பட்டிருக்குது, எல்லா வகையான பூஜையிலையும் அருகம்புல் வச்சுருப்பாங்க. அருகுக்கு அவ்வளோ பெரிய ஒரு சக்தி, காரிய சித்தி, காரிய பலித்தம், சொல்வாக்கு, செல்வாக்கு, என்ன வேணாலும் நம்பி கை வைத்து சரணாகதியோடு நம்ம பத்திரமா வச்சுக்கணும். நான் சொன்னங்கிறதுக்காக தூக்கி வச்சுட்டு சரி வச்சா பார்க்கலாம்னு நினச்சிட்டிங்கன்னா அது ஒரு பொருளாக இருக்கும், அது பொருட்டாக உங்களை மதிக்கக்கூட மதிக்காது. இதை வச்சா செய்யும். ஏன்னா இது மூளையோடு செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரங்களும், இது மட்டும் இல்லை அனைத்து பரிகாரங்களும் நம்பி கை வைத்து செய்தவர்கள் வீண் போனதில்லை, செஞ்சு தான் பார்ப்போமேன்னு செய்கிறவங்களுக்கு பழிச்சதே கிடையாது.
காரணம் நம்பணும். ஏன்னா நம்ம சொல்கிறது வந்து ஊழச்சூழலேருந்து எடுத்து முன்னோர்கள் சொன்னதை தான் பார்த்து பார்த்து சொல்கிறேன். ஏதோ ஏனோ தனமாக சொல்கிறது கிடையாதே கிடையாது. எல்லோரும் பயன்பெறணும், மக்கள் பயன்பெறணும். என் மக்கள் எல்லோரும் யாருமே வந்து இப்போ ஏமாற்றத்தோடு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இந்த பதிவெல்லாம் நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் எல்லாமே. அதனால தான் நம்பி செய்யுங்க. அருகம்புல் பேக்கெட்டில் வச்சுட்டு போனால் நல்லது. பர்ஸில் வைக்கலாம், காசு பெருகும். அதே கேஷ் பாக்ஸில் போட்டு வைக்கலாம். நல்லா காஞ்சிருச்சா எடுத்து போட்டுட்டு நீங்கள் புதுசாக செய்யுங்க. இந்த எடுத்து ஏற்கனவே வச்சுருக்கிற அருகம்புல்ல இங்கே நீர்நிலையில் போட்டுருங்க, இல்லைன்னா கால்படாத இடத்துல போட்டுருங்க. அருகம்புல்லை எந்த அளவுக்கு நம்ம பேணி பாதுகாக்கிறோமோ, அதுக்கு சரணாகதியோடு இருக்கிறோமோ, நமக்கு எல்லா வகையான சொத்துக்களையும் வாரி வழங்கக்கூடிய விஷயங்கள் 9 கிரகங்களும் நமக்கு சாதகமாக்கிவிடும். சாதகம் பண்ண பண்ண சங்கீதம் பெருக்கும். சாதகமாக்கி கொள்ளும் பொழுது வாழ்க்கை பெருக்கும். வாழ்க்கை இணைக்கக்கூடிய விஷயங்கள் அருகம்புல்லுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பருப்பு உண்டு, பங்கு உண்டு. அதனால தான் இந்த அருகம்புல்லை நம்ம பேக்கெட்லேயோ, நம்ம கார் டேஷ்போர்ட்லேயோ, நம்ம பயணம் இனிதாக அமையும். அருகம்புல் வந்து இன்றைக்கி எல்லா பூஜைக்கும் ஏன் வைக்கிறாங்கன்னா, அந்த பூஜையோடைய பழித்தம், நம்ம வேண்ட ஐட்டம் உள்ளே இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பகிப்பொருளாக, சக்தி பொருளாக மாறுறதுக்கு அந்த அருகம்புல் வேணும். அதனால் அருகம்புல் மிகவும் மேன்மையானது. பேக்கெட்டில் வச்சு பயன்பெறுங்கள். நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.